ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஜெபா டெய்லர். இந்த வீடியோவில் இந்த அழகான டிசைனை எப்படி ஈஸியாக தைக்கலான்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நமக்கு தேவையானது இந்த தெர்மோகோல் பால்ஸ் தான். இது பொதுவாக எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அப்புறம் ப்ளவுஸ் மேட்சிங் சென்டர் இந்த மாதிரி கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ இதில் வந்து 3 சைஸ் ஆஃப் பால்ஸ் இருந்தது. ஒன்று ரொம்ப ஸ்மால், நார்மல், அப்புறம் பிக்கு. நான் வந்து மீடியம் சைஸ் இருக்கிறத எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பால்ஸ் செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 50 பால்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் சைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சாரி கிளாத் எடுத்துக்கோங்க. சாரி கிளாத் வந்து பிங்க் கலர், ப்ளவுஸ் வந்து சில்வர் கலர். ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சாரியோட சொருகிற பக்கத்துலேருந்து கொஞ்சம் பிட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம பால் செய்ய போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பால் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாலை துணியில் வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டு போட்டு அது நல்லா டைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டுமே வந்து சேம் கலரில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து எந்த ஒரு தப்புமே இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பாலை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு டை பண்ணிக்கோங்க. ஸோ நாட் போடுறதுக்கு நம்ம பூ கட்டுறதுக்கெலாம் எப்படி நம்ம நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கணும் இதே மாதிரி. தென் ஃபைனலாக இருக்கிற பேலன்ஸ் துணியை வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்லா பால்ஸையுமே செய்ய போகிறோம். இதே மாதிரி நீங்களும் எல்லா பால்ஸுமே செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணிட்டேன். இனி நம்ம டைரெக்டாக ப்ளவுஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலராக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட ஹேண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கை எப்படி தைக்கணும் அப்படின்னா, கையில் வந்து ஒவ்வொரு இன்ச் கேப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் போட்டுக்கணும். நம்ம எங்கேருந்து எங்கே அந்த பால்ஸ் வைக்கிறோன்றதையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சில் நம்ம கேப் பண்ணி ஒவ்வொரு மார்க்கிங்ஸ் போட்டுக்கணும். தென் இந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கு மேலேயும் வந்து நம்ம அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த அரை இன்ச்சில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் எல்லா பால்ஸையுமே. ஸோ இதில் நான் தெளிவாக காட்டியிருப்பேன், ஒரு கேப்லேருந்து இன்னொரு கேப்புக்கு வந்து கரெக்டாக ஒரு இன்ச் இருக்கும். அதே இது அந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே நான் ஒரு மார்க் போட்டிருப்பேன், அது வந்து அரை இன்ச் இருக்கும், ஹாஃப் இன்ச் இருக்கும். இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சில் எல்லா மார்க்கும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே அப்படியே லைனாக எல்லா பால்ஸையும் வச்சு அப்படியே தைக்க போகிறோம். இது தைக்கிறதுலையுமே வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக அந்த மார்க் மேலேயே வச்சு தைக்கணும். அப்போ தான் தைச்சக்கப்புறமும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கைடு வந்து அலைன் பண்ணணும். இது வந்து இப்போ நம்ம நார்மலாக தைக்கிற மோடில் இருக்குது. நம்ம இது வந்து ஒன் சைட் கைடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடய செட்டிங்ஸ் நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்க்ரூவை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு நகர்த்திக்கலாம், ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு நகர்த்திக்கலாம். இப்போ அப்படிலாம் கூட இந்த மாதிரி கைடு வந்துடுச்சு. இது ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தென் வந்து நம்ம இப்போ லெஃப்ட் சைடு கை தான் நமக்கு இப்போ தேவை, அதனால் நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனாக மார்க் பண்ண இடத்துக்கு மேலே ஒவ்வொரு பால்ஸாக வச்சு அப்படியே தைக்க போகிறோம்.
தைக்கிறதும் வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம எங்கே நாட் டை பண்ணியிருக்கோமோ அங்கே தான் தைக்கணும். சப்போஸ் பால்க்கு மேலே தைச்சாலோ இல்லை பால்க்கு கீழே இந்த நாட் பண்ணுறதுக்கு கீழே தைச்சாலோ டிசைன் வந்து கரெக்டாக வராது. நம்ம கரெக்டாக எந்த இடத்துல நாட் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலேயே வச்சு தைக்கணும். இதே மாதிரி நான் எல்லா பால்ஸுமே தைச்சு எடுத்துக்கிறேன். தைச்சு முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈவனாக இருக்குன்னு. இதுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கிறோம். மார்க் பண்ணாமல் தைச்சோன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஈவனாக இருக்காது. எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். சாரீ கிளாத்து, அந்த சாரியில் இருக்கிற அந்த ப்ளவுஸ் கிளாத்து. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நல்ல பக்கத்தில் இந்த பவ்வை வந்து நம்ம அப்படியே தலைகீழே போட்டு தைக்கணும். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தை வந்து போட்டு தைக்க போகிறோம். இந்த டிசைன் அந்த பால்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி கொடுத்து தைக்கணும். கரெக்டாக நம்ம எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த தையலுக்கு நேராகவே வச்சு நம்ம தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயுமே கரெக்டாக வராது, பார்க்குறக்கே நல்லா இருக்காது. கரெக்டாக அந்த கோடுக்கு மாதிரி நம்ம இப்போ தைக்கணும். நெக்ஸ்ட்டு அது கோடுக்கு மேலே தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, லைனிங் கிளாத்தில் வந்து பறிச்சு தையல் போடணும். இப்போ பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பறிச்சு தையல் போட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே வந்து மடித்து கரெக்டாக அந்த பால்ஸ் கிட்டே இன்னொரு தையல் வந்து போடணும். இதுக்கு வந்து நம்ம கைடரில் தையலும் போடலாம், இல்லை பால்ஸ் கிட்டேயும் தையல் போடலாம். நான் வந்து பால்ஸ் கிட்டேயே வந்து ஒரு தையல் போட போகிறேன். கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் போட போகிறேன். தையல் போடுறதுக்கு கைடு வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ரைட் சைடு போய்க்கலாம். அப்போ தான் வந்து அந்த பால்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம அப்படியே நீட்ட தைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அலைன்மெண்ட் மாற்றிக்கிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து கரெக்டாக பால்ஸ் கிட்ட ஒரு தையல் போடுறேன். நீங்கள் வேணும்னா கைடு அளவில் கூட தையல் போட்டுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சு முடிச்சிடலாம். கை ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற இதெல்லாம் வந்து கையெல்லாம் அப்படியே பதிக்கணும். ஸோ இது கையோட டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே பதிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கையை வந்து ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நான் வந்து பேக்குமே பண்ணியிருப்பேன். பேக்லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பீஸ்க்கு மேலேயே வந்து நம்ம எல்லா பால்ஸையும் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் அந்த கரெக்டான அந்த சாரியோட கிளாத்தில் வந்து இது அப்படியே நல்ல பக்கத்தில் இதை அப்படியே கமத்தி போட்டு நம்ம ஆல்ரெடி எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு அதுக்கப்புறம் பதிச்சு எடுக்கணும். இதுதான் நான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து கிளாத் கூட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடித்து மறிக்கணும் அப்படின்றதுனால கீழேயும் வந்து தையல் போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தைக்கும்போது பின்னாடி ஒரு கை வச்சு இழுத்துகிட்டே தைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சுருக்கே இல்லாமல் வரும். இதெல்லாம் ரொம்ப சுருக்கடிக்கும். ஸோ அதுவும் பார்த்து தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ராஸ் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்லேயும் ரெண்டு கேர்வ்லேயும் வந்து க்ராஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுக்க போகிறோம். அண்ட் திருப்பி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த பால்ஸ் கிட்ட அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இது தைச்சிட்டோன்னா அவ்வளோதான் டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. தென் நார்மலாக ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும்.
அவ்வளோதான் ப்ளவுஸோட பேக் டிசைன் அண்ட் கை டிசைன் வந்து முடிச்சிட்டோம். தென் இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஒரு மாடல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பேட்ச் ஒர்க்கோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.